கரடி குப்பம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க நீங்க எல்லாம் இந்த ஊராட்சி சபை கூட்டத்துக்கு எழுச்சியோடு வந்திருக்கிறீங்க, உணர்ச்சியோடு வந்திருக்கீங்க, ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க, ஆரவாரத்தோடு வந்திருக்கிறீங்க. அதுவும் ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் தான் இங்க அதிகமா இருக்கு. உங்களுடைய சிரிப்பை பார்த்தா, உங்களுடைய பொன்முறைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க உங்களுடைய மலர்ச்சியை பார்க்கும்போது ஏதோ நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிற மாதிரி, ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கிற மாதிரி. ஒரு நல்ல காரியத்தை வந்திருக்கிறீங்க, ஆட்சியை மாத்த போறீங்கல்ல, அந்த நல்ல காரியத்தை தான் வந்திருக்கிறீங்க. எல்லாம் சேவி சிங்காரிச்சு வீட்டில் டிவி எல்லாம் சீரியல் ஓடிட்டு இருக்கோம், அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறீங்க இல்லையா? பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த மகிழ்ச்சியோட எழுச்சியோட வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி, 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 நன்றி. ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. என்ன நம்பிக்கைன்னு கேட்டால், இந்த ஊராட்சிகள் அந்த கரடிகுப்பம் ஊராட்சி பகுதியில் எந்த பணிகளும் நடக்கலை, இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கலை, அடிப்படை பிரச்சனைகளோடு தீர்த்து வைக்க முடியாத நிலையில் இன்னைக்கு நீங்கள்லாம் பல சோகத்துக்கு, பல துன்பங்களுக்கு, துயரங்களுக்கெல்லாம் ஆளாகி இருக்கக்கூடியவங்க. ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க. நான் சொன்னேன் முதலே, மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியையும், அதேபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அக்கிரம ஆட்சியையும் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம் உங்களுக்கு என்னன்னா, விரைவில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிற ரெண்டாவது நோக்கம். அதனால தான் இந்த வரவேற்பு, இந்த எழுச்சி இன்னைக்கு உங்களிடத்தில் பார்க்குறேன். இது மாதிரி ஊராட்சிகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 12,500 மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கு. அந்த ஊராட்சிகளுக்கெல்லாம் இன்னைக்கு திமுக சார்பில் நாங்கள் இது மாதிரி கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 12,500 கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிராமத்தை முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 500 கிராமங்கள் இருக்கலாம். அதையும் இந்த மாச கடைசியில் முடிக்க போகிறோம். இது வரைக்கும் இது மாதிரி கிராமத்துக்கு வந்து மக்களை சந்திக்கிற ஒரே கட்சி எங்கள் திமுக தான். மன்னிக்கணும், எங்கள் திமுகன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு கோபம் வந்துடும். நம்ம திமுக தான். ஆக நம்ம திமுக தான் இன்றைக்கி ஆட்சியில் இல்லை. நாங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இருக்கவங்கள்ட்ட செய்ய வேண்டிய வேலை இது. அது செய்யாத காரணத்தினால தான் இன்றைக்கி நாம் இதை செஞ்சிட்ருக்கோம், திமுக இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் மக்களை பற்றி கவலைப்படுற ஒரே கட்சி திமுக தான். கலைஞரால் உருவாக்கப்பட்ட திமுக தான். அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களை நாடி வந்திருக்கிறோம். நீங்களும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. மனுக்கள் எல்லாம் கூட சில பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, பார்த்தேன். ஆக அந்த மனுக்களை வந்து இடையில வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக வந்து நீங்களே கொடுக்கலாம். நான் அதை பொறுமையாக இருந்து வாங்கிட்டு தான் போகிறேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆகவே இந்த மனுக்களை வந்து முன்னாடியே கொடுக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அதே நேரத்தில் இந்த கூட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகத்தான், எங்களுக்காக இல்லை. ஆக திமுக கூட்டம் இல்லை, திமுக செயலர் கூட்டமோ திமுக பொதுக்கூட்டமோ இல்லை. இது ஊராட்சி கூட்டம், பொதுமக்கள் கூட்டம், உங்கள் கூட்டம். நீங்கள் தான் பேச போகிறீங்க, நாங்கள் பேச மாட்டோம். இங்கே நம்ம முன்னோடிகள்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்க யாரும் பேச போகிறதில்ல, நான் கூட பேச போகிறதில்ல, நீங்கள் தான். ஆக நீங்கள் என்ன பேச போகிறீங்க,
கிராமத்தில் என்ன பிரச்சனை, உங்கள் ஊராட்சியில் என்ன பிரச்சனை. ஆக சொந்த பிரச்சனைகளை நீங்கள் ஏதோ பேச போகிறீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா ஊர் பிரச்சனை, உள்ளூர் பிரச்சனை, கிராமத்து பிரச்சனை, என்ன சுகாதார பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள், அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, லைட்டு பிரச்சனை, ரோடு பிரச்சனை, பஸ்ஸு பிரச்சனை, பாலம் பிரச்சனை, காவா பிரச்சனை, கண்மாய் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ஓஏபி முதியோர் உதவித்தொகை, இந்த பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம், அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், மகளிர் சுயஉதவி குழுவுக்கு திமுக ஆட்சியில் எவ்வளோ வசதியாக இருந்துச்சு, இப்போ அது இல்லை. எனவே இது மாதிரி பிரச்சனைகளை தான் நீங்கள் இங்கே பேச போகிறீங்க. ஆக அந்த பிரச்சனைகளை கேட்க போகிறோம், கேட்டு நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் குறித்து வச்சுக்க போகிறோம். நீங்கள் கொடுக்குற மனுக்களையும் வாங்கிட்டு போய் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்டிஓ, இது மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க, அந்தந்த துறையினுடைய அதிகாரிகள், அந்தந்த அதிகாரிகிட்ட கொடுத்து எங்கள் மாவட்ட செயலாளர் மூலமாக, எங்கள் எம்எல்ஏக்கள் மூலமாக நாங்கள் அதை கொடுத்து அனுப்ப போகிறோம். ஆக இது வந்து சோளிங்கர் தொகுதி, சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 1 வருஷமாக எம்எல்ஏ இல்லை. எம்எல்ஏ இல்லைன்னா ஏதாவது மறைந்து போயிருந்தால் தான், விபத்துக்காரத்தில் சிக்கிங்க இறந்து போனால் தான் அந்த தொகுதியில் எம்எல்ஏ காலியாக இருக்கும். ஆனால் இந்த தொகுதியில் அப்படி இல்லை, இருக்கு, எம்எல்ஏ இருக்கார், ஆனால் பதவி கிடையாது, பதவியை பிடிக்கிட்டாங்க. அதே மாதிரி சோளிங்கர் தொகுதியில் மட்டும் இல்லை, பக்கத்தில் ஆம்பூர் தொகுதி, இப்படியே தமிழ்நாடு முழுக்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகளில் எம்எல்ஏ பதவியை பறிச்சுக்கிட்டாங்க. ஏன் பறிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்சிக்கு விரோதம்னு கூட நான் சொல்ல மாட்டேன், முதலமைச்சருக்கு விரோதமாக இருந்தாங்க. முதலமைச்சர் மாற்றணும்னு சொன்னாங்க, ஆட்சியை மாற்றணும்னு சொல்லலை. முதலமைச்சர் பதவி அவரை எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு வேற ஒருத்தர் போடணும்னு சொன்னாங்க. ஆக அதுக்காகவே 18 எம்எல்ஏக்கள் பதவியை பிடுங்கிட்டாங்க. அப்படி பிடுங்கிறதுனால தான் இந்த ஆட்சி இப்போ இருக்குது, இல்லைன்னா இந்த ஆட்சி இப்போ போயிருக்கும், பிடுங்காமல் இருந்திருந்தாங்கன்னா ஆட்சி போயிருக்கும். ஆகவே அதனால 18 தொகுதியில் இப்போ எம்எல்ஏ 1 வருஷமாக இல்லை, அனாதையாக இருக்குது. இந்த சோளிங்கர் தொகுதி அனாதையாக இப்போ இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரியும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ எம்பி தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆக அந்த நாடாளுமன்ற தேர்தலை எப்போ வரும், 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரும், அது வரப்போகுது. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் எம்பி தேர்தலில் நடத்தணும். ஆக அந்த தேர்தல் வர்ற நேரத்தில் ஒருவேளை இந்த சோளிங்கர் தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலும் சேர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சோளிங்கர் தொகுதி மட்டும் இல்லை, இந்த 18 எம்எல்ஏ தொகுதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய தேர்தலே வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நீங்கள் கைத்தட்டுறதை பார்த்தா அது வரணும்னு நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்க. ஏன்னா வந்தால் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதனால தான் அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் கரவல் எழுப்புறீங்க, அதுவும் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக எது எப்படி இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வரப்போகுது, வந்தாகணும், வந்தே தீரணுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆக வந்ததற்கு பிறகு ஏற்கனவே திமுக 5 முறை கலைஞர் தலைமையில் ஆட்சியில் இருந்தோம். அப்படி இருந்தப்போ என்னென்ன செஞ்சு கொடுத்தோம், என்னென்ன செஞ்சோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஆக அதெல்லாம் நிச்சயமாக திமுக மீண்டும் ஆட்சி வந்ததுக்கு பிறகு தொடரும். அது மட்டும் இல்லை, இன்னும் பல திட்டங்கள், இன்னும் பல கோரிக்கைகள், இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் தீர்த்து வைப்போம். அந்த நம்பிக்கையோடு தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க. இப்போது எங்களுக்கெல்லாம் இருக்கிற நம்பிக்கையை விட உங்களுக்கு தான் மிகப்பெரிய நம்பிக்கை, திமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாடு முழுக்க நாங்கள் சுற்றி சுற்றி வரோம், மக்களை பார்க்குறோம், மக்களுடைய நாடி துடிப்பை புரிஞ்சுக்கிட்டோம். இல்லைனா இவ்வளோ பேர் வந்து உட்காருவீங்களா பொறுமையாக? அது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற காட்சியை பார்த்து அடாடாடாடாடா என்ன மகிழ்ச்சியாக இருக்குது, என்ன சந்தோஷமாக இருக்குது. 4 பெண்கள் இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் இதை சொல்கிறதுனால ஏதோ உங்களை குறைச்சி பேசுகிறேன்னு நினச்சாதீங்க. சாதாரணமாக பெண்கள் 4 பேர் இருந்தாலே கொஞ்சம் கலகலப்பு இருக்கும், கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். குழாய் அடியில், ரேஷன் கடையில், சினிமா தேட்டரில், பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா
என் சில நேரத்தில் கைகலப்பு கூட இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இவ்வளவு கட்டுப்பாட்டாக ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும்போது இதுவே திமுக வெற்றி 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 என்று நீங்கள் இங்கே பறைசாற்றி கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நான் மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் என்னுடைய வரவேற்பை நான் தெரிவித்துக்கொண்டு இப்போ நாங்கள் பேசுகிறதுக்காக இல்லை நீங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கட்சி தொடர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். யாரும் உள்ளே வர்றதுக்கான முயற்சி பண்ணாதீங்க. பெண்கள் அவ்வளோ கட்டுப்பாடாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. எனவே நீங்கள் தான் பேச போகிறீங்க. இந்த பக்கம் ஒரு 10-15 பேர் பேச விட போகிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இடது பக்கம் இதில் ஒரு 15 பேர், இதில் ஒரு 15 பேர், 30 பேர் பேச போகிறீங்க. ஆக பேசுகிறவங்களை நான் அன்பாக கேட்டுக்கிறேன், யாரும் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு இங்கே கிட்டலாம் வர வேண்டாம். அங்கே இருக்கிற இடத்துல வந்து கை தூக்குங்க. கை தூக்குனீங்கன்னா மைக்கை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஒரு 2 நிமிஷம் சுருக்கமாக என்ன பிரச்சனை, என்ன தண்ணி பிரச்சனையா, லைட்டு பிரச்சனையா, ரோடு பிரச்சனையா, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை மட்டும் எடுத்து சொல்லுங்கள். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம், அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நேரம் இல்லை. ஏன்னா அதை முடிச்சுட்டு பூத் கமிட்டி அங்கே கூடியிருக்காங்க. இந்த சோழிங்கர் தொகுதியினுடைய பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் நான் பார்க்கணும். அதை முடிச்சுட்டு இன்னும் பல நிகழ்ச்சிகள் இருக்குது. ஆகவே நான் சுருக்கமாக நேரத்தை, நீங்களும் சீக்கிரம் போகணும், டிவியெல்லாம் சீரியல்லாம் பார்க்க போகணும். அதனால் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு சுருக்கமாக சொல்ல வேண்டியது மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் குறித்து வச்சுக்கிறோம். ஆகவே இந்த பக்கம் முதல்ல 15 பேருக்கு மேலே என்னால் அலோவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் கோச்சிக்க கூடாது. என்னடா அதை இவ்வளோ தூரம் வந்துட்டு பேச விடலன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா பேசின கருத்து தான் திருப்பி திருப்பி சொல்ல போகிறீங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மனுக்கள் இருக்குது, அதையும் நான் வாங்கிட்டு போக போகிறேன். ஆகவே என்னுடைய முன்னுரையை முடிச்சுக்கிறேன். இந்த பக்கம் பேசுறவங்க மைக் கொடு, மைக் எங்க பாருங்க, நீங்க பேச முடியாது. இங்க வந்திருக்கோம் தளபதி, தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், காந்தி அவர்களுக்கும், உங்க பேர் துரைமுருகன் அவர்களுக்கும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. பூர்ணிமா ஐயா. பூர்ணிமா, கடிகை பூ ஆச்சிலிருந்து பேசுறேன். இங்கே ஊர் பொதுமக்களும் அனைவருக்கும் வணக்கம். 1972 பிப்ரவரி மாதம் நமது கலைஞர் ஆட்சியில் கரடிகுப்பம் ஊராட்சி பஸ் வசதி கொண்டு வரப்பட்டது. தலைவர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் வாங்கூர் பஞ்சாயத்திலிருந்து கரடிகுப்பம் ஊராட்சி தனியாக பிரிக்கப்பட்டது. 1974 நமது தலைவர் கலைஞர் ஆட்சியில் கரடிகுப்பம் ஊராட்சிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. பாங்கூர் பஞ்சாயத்திலிருந்து கூட்டுறவு பண்டக சாலை ரேஷன் கடையை நமது கலைஞர் ஆட்சியில் கரடிகுப்பம் ஊராட்சிக்கு மக்களுக்காக தனியாக அமைத்து தந்தது. நமது தலைவர் டாக்டர் கலைஞர் ஆட்சியில் தான் கரடிகுப்பம் ஊராட்சிக்கு குடிதண்ணீர் வசதி செய்து தரப்பட்டது. 2007-2008 கரடிகுப்பம் ஊராட்சியில் இருந்து புது ராமபுரத்திற்கு வனப்பகுதிக்கு நடுவே தார் சாலை அமைத்து கொடுத்தது நமது தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். 2009-2010 தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் சுமார் 30 லட்சம் எம்எல்ஏ நிதியிலும் ரூபாய் 5 லட்சம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத்ரட்சகன் அவர்கள் நிதியிலிருந்து பெற்று கரடிகுப்பம் ஊராட்சிக்கு சமுதாய கூடம் அமைத்து தந்தது. இன்னும் மென்மேலும் கலைஞர் ஆட்சி வளரட்டும் என வாத்தி மென்மேலும் என் ஊரை இப்போதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கரடிகுப்பம் ஊராட்சியிலிருந்து வந்திருக்கேங்க ஐயா. ஆனந்திங்க ஐயா பேரு. ஆனந்தி, ஆமாங்க ஐயா. நீங்க தாங்க 1974 ஹாஸ்பிட்டல் கரடிகுப்பம் ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தி கொடுத்தீங்க ஐயா. இப்போ அது மேல் மேலும் உயிரணுங்க ஐயா. நல்லா உடம்பு சரியில்லை, முடியல, ரொம்ப முடியலனாக்கா வாலாஜா போக வேண்டியதாக இருக்குது, அடுக்கு மரம் போக வேண்டியதாக இருக்குது. மேலும் மேலும் அது உயிரணுங்க ஐயா. இந்த ஆட்சியில் திமுக ஆட்சி கண்டிப்பாக வந்தே ஆகணுங்க ஐயா. ஐயாக்கு எல்லாம் வளர்த்துங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. எல்லாரும் கை கொடுக்க முடியாது. நன்றிங்க ஐயா. மைக்கோ, நீங்க பேசணுமா? உட்கார உட்கார உட்கார. பேச போறீங்களா? எழுதி வச்சுதான் கொடுத்துருங்க. இல்ல இல்ல இல்ல, எங்கள் தளபதி அண்ணா அவர்கள் சுமதி சார். சுமதி, எங்கள் தளபதி அண்ணா அண்ணன் எங்கள் கரடிகுப்பம் ஊராட்சிக்கு வருக தந்தைக்கு வருக வருக என இரு கரமும் கூப்பி வரவேற்கிறோம். எங்கள் அண்ணாவின் எதிரில் நேரில் பார்க்க ஒரு கண்ணும் நம் கரடிகுப்பம் மண்ணும் கொடுத்து வச்சிருக்க வேண்டும். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு கருதில் கொண்டு எங்கள் ஊர் அருகில் உள்ள எங்கள் ஊரில் உள்ள ஒயின் ஷாப்பை எடுக்க வேண்டும்.
இளைஞர்கள் ஒருத்தரும் கெட்டு போறார்கள். கணவர்மார்கள் குடிப்பதனால், கணவர்மார்கள் குடிப்பதனால் வீட்டு குடும்ப பெண்கள் போன தடவை தேர்தல் நடந்தப்ப எடுக்க போறேன்னு சொன்னோம், ஓட்டு போட்டீங்களா? குடும்ப பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். தெரியாம பண்ணீங்க சொல்லுங்க, தெரியாம பண்ணிட்டுன்னு சொல்லுங்க. தலைஞர் ரயில் நிலையத்தில் பிளாட்பாரம் இல்லாதனால் ரொம்ப கஷ்டப்படுறாள், ஏற முடியவில்லை இறங்க முடியவில்லை, அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். மாணவ மாணவிகள் பள்ளியில் செல்ல அரசு பேருந்து வாரத்திற்கு ஒரு முறை தான் வருகிறது. 26 கிலோமீட்டர் போவதால் மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தண்ணி நம் ஊருக்கு வர வேண்டும், அது அமைத்து தர வேண்டும். கரடிக்குப்பம் ஆரம்ப சுகாதாரத்தில் பிரசவத்திற்கு ஆபரேஷன் தியேட்டர் அமைத்து தர வேண்டும். 108 இங்கே இருக்க வேண்டும், 24 மணி நேரமும் ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்க வேண்டும். கரடிக்குப்பம் மகளிர் சுய உதவிக்குழு 20 இருக்கிறது, அதற்கு லோன் ஏதி போட்டால் 1 வருஷம் 6 மாசம் ஈத்து அடிக்கிறார்கள், லோனே கொடுக்கறது இல்லை. மகளிர் ரொம்ப இது பண்றாங்க. கரடிக்குப்பத்தில் எங்கள் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சத்திரத்தில் திருமணம் செய்வதற்கு ஏய மக்களுக்கு கட்டியுள்ளார், அதற்கு ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை முடித்துக் கொள்கிறேன். நமது தலைவர் அவர்களுக்கு வணக்கம் சார். என்னோட கோரிக்கை வந்து அவங்க சொன்ன மாதிரி குடியே குடியே கெடுக்கும். இப்பொழுது என்னோட குடியும் இப்படிதான் கெட்டிருக்கு. தனவதி சார், எனக்கு கொடுத்திருக்கிற பட்டம் ஆதரவற்ற விதவை என்ற பட்டம், எனக்கு வேலை வாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார். நன்றி ஐயா. இந்த பக்கம் யாருமா வேற இல்லையா? சரி, ஐயா வணக்கம். நான் கரடிக்குப்பம் ஊராட்சி நாய்க்கம்பாளையத்தில் வருகிறேன். என் பெயர் சீதா. சீதா, எங்கள் ஊரில் ரேஷன் கடை இல்லாததால் 2 கிலோமீட்டர் நடந்து வந்து ரேஷன் பொருட்களை வாங்குகிறோம். ஒரு நாள் விட்டால் மறுநாள் எண்ணெயும் இல்லை பருப்பும் இல்லை. 1 கிலோ பில் போட்டு 750 கிராம் தான் எங்களிடம் வருகிறது. அதனை சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனையும் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயா அவர்களுக்கு, தளபதி அவர்களுக்கு வணக்கம். எங்க தலங்கை கிராமத்தில் கனிகாபுரம் அடுத்த குடிநீர் புஷ்பராணி, குடிநீர் தட்டுப்பாடு, 1 மாசமும் தண்ணி வரவில்லை. அதனால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது. பஸ் வசதியும் கிடையாது. எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அப்படியே பாஸ் பண்ணுங்க. கொஞ்சம் மத்தவங்களும் அமைதியா இருந்தாதான் பேசுறது நல்லா இருக்கு. மத்தவங்களும் அமைதியா இருங்க. ஐயா வணக்கம். ஐயா, எங்க வீட்டுக்காரர் தமிழ்நாடு காவல்துறையில வேலை செய்யறாரு. மத்த டிபார்ட்மெண்ட் மாதிரி நீங்களும் முதலமைச்சரா வந்தா ஷிப்ட் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பேருமா? உஷா. ஐயா உஷா, உஷா மத்த டிபார்ட்மெண்ட் மாதிரி ஷிப்ட் போட்டு, ஏன்னா ஆர்மியில வேலை செய்யற மாதிரி 6 மாசம் ஆனா கூட வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, ஆனா தமிழ்நாடு காவல்துறையில தான் வேலை செய்யறாரு, வீட்டுக்கே வரதில்ல. ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க ஐயா. என் பேர் ஸ்ரீதேவிங்க சார். ஸ்ரீதேவி, தலைங்கு பஞ்சாயத்து லோகாபுரத்துலேருந்து வர சார். எங்கூரில் தண்ணி வசதி இல்லை. இந்த ரயில் ரோடு தாண்டி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கும் வர முடியல சார். அப்புறம் பசங்க படிக்கிறதுக்கு பஸ் வசதி ஏற்பாடு பண்ணிங்க சார். படித்த பசங்களுக்கு வேலையும் இல்லை சார், சும்மா தான் இருக்கிறாங்க. தண்ணி பிரச்சனையே இருக்குது சார் எங்கூர்லேருந்து. பஸ் வசதி ரொம்ப சார். என் பேர் ஜம்னா சார். எங்க ஊர்ல டியூஷன் சொல்லி கொடுத்துக்க பசங்க எல்லாம் நிறைய பச்சை பசங்க எல்லாம் இருக்கிறாங்க சார். எதுக்கும் வழிமுறையே பண்ண மாட்டேன்றாங்க. எதுக்குமே எங்களுக்கு அருந்ததி பாளையம் சார், எதுவுமே எங்களுக்கு கவர்மெண்ட்ல எந்த சலுகையும் கிடையாது. 8 வருஷமா எதுவும் கிடையாது. வருங்கால முதலமைச்சருக்கு என்னுடைய மாலை வணக்கம்.
ரஞ்சிதா. கொளத்தேரி கிராமத்திலேருந்து வரோம் சார். எங்கள் ஊர் பசங்களுக்கு காலையில் 8 மணிக்கு பஸ் வசதி வேணும் சார், ஸ்கூல் போகிறதுக்கு. அதே மாதிரி மாலையில் 5 மணிக்கு பஸ் வேணும் சார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து கேட் வரைக்கும் நாங்கள் 1 கிலோமீட்டர் நடந்து போகிறோம் சார் பஸ்ஸுக்கு. அது அந்த வழியில் வந்து லைட்டும் இல்லை சார். அது வந்து பிரிட்ஜுன்றதுனால பசங்க வந்து ரொம்ப கழுத்தில் செயின் கூட கழட்டிட்டு போகிற சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு சார். அங்கே உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத இடமா இருக்குது. அதுக்காக பஸ் வசதி வேணும் சார். கரடிக்குப்பத்துக்கு வருகை தந்திருக்கும் தளபதி அவர்களுக்கு. ஒழுகு ஊராட்சியிலேருந்து சுமலதா பேசுகிறேன். ஆமாம் சார், எங்கள் ஊரில் வந்து தெரு விளக்கு சரியாக எரியதில்லை. குடிநீர் வந்து 1 மாதம் ஆகுது தண்ணி வந்து. 100 நாள் வேலைகள் வந்து மாதத்துக்கு 1 வாட்டி தான் விடுறாங்க. அதுவும் கூலி சரியாக வர்றது கிடையாது. பள்ளி பசங்களுக்கு வந்து பஸ் வசதி சரி கிடையாது. எங்களுக்கு வந்து கால்வாய் வந்து டிச்சுக்காவாக வந்து அமைச்சு கொடுக்கணும். அங்கே டெங்கு காய்ச்சல் வந்து ஒழுகுறதுக்கு நிறைய வருது சார். அது வந்து சீரமைக்கணும் சார். ஐயா கோவன்சேரி பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன். பசங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு சரியான டைம் பஸ் வர்றதில்லை. தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா. பொம்பளைங்கெல்லாம் குடம் கொடுத்து. பேருமா? கோவன்சேரி பஞ்சாயத்துங்க ஐயா. என் வரலட்சுமி ஐயா. அது ஏற்படுத்தி கொடுங்க. சரி வா, புதுசாக பேசுனா பேசுங்க, திருப்பி அதே பிரச்சனை பேசாதீங்க. கரிக்கல் ஊராட்சி மன்றம் சார். நான் வணக்கம் ஐயா. கரிக்கல் ஊராட்சி மன்றம் புலிவாளம் ஊராட்சி. லதா, போக்குவரத்து வசதி இல்லை, தண்ணி வசதி கிடையாது, ரேஷன் கடையும் இல்லை எங்கள் வீட்டுக்கு. அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊருங்க சார், இங்கேயும் சொல்லிட்டாங்க. அவங்க அவங்க ஊர் வசதி பற்றி தான் சொல்லல, எங்கள் ஊர் வசதி பற்றி தானே எங்களுக்கு சொல்லலாம். எல்லா ஊர்லேயே தான். சரி சார். ஐயா வணக்கம் ஐயா. சரிங்க. வணக்கம் ஐயா. மேல் வெங்கடாபுரம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். எங்கள் ரோடு வந்து பெருங்காஞ்சி பிரிட்ஜு மேலே நிறைய ஆக்சிடென்ட்டுகள். உங்கள் பேர்? திலகவதி ஐயா. பெருங்காஞ்சி பிரிட்ஜு மேலே நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுதுங்க சார். போன வாரம் கூட 2 பேர் இறந்துட்டாங்க. அது ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தி பிரிட்ஜை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து காவா வந்து கிளீன் பண்ண மாட்டேன். நாங்கள் பிடபிள்யூடி ஏரியாவிலேருந்து கொசு தொல்லாம் அதிகமாக இருக்கு. ஐயா வணக்கங்க ஐயா. நான் ஜெயபாரதி பேசுறேன். ஒழுகுர் காலிலிருந்து ஜெயபாரதி பேசுறேங்க ஐயா. ஜெயபாரதி. எங்க ஊர்ல தண்ணி வசதி இல்லைங்க. ரேஷன் கார்டுக்கு வந்து 3 கிலோமீட்டர் நடந்து போறோங்க. பஸ் வசதி இல்லைங்க. அதெல்லாம் நீங்க தாங்க செஞ்சு கொடுக்கணுங்க ஐயா. 100 நாள் வேலை கூட எங்களுக்கு மாசத்துக்கு 1 முறை தான் வருதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் தளபதி அவர்களே. நான் பிஎட் முடிச்சிருக்கேன். பூமகள். நான் 2009-2010 முடிச்சேங்க சார். இந்த சீனியாரிட்டி மெத்தட் வந்திருந்தா நாங்கள் எப்போ வேலை கிடைச்சி எப்போ முன்னுக்கு வந்திருப்போம் சார். 2010-2010 பேட்ச் முடிச்சிருக்கேன் சார். இன்னும் நான் வந்து 5000 தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அந்த சீனியாரிட்டி மெத்தட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். உங்கள் ஆட்சி வந்து சீனியாரிட்டி மெத்தட் எடுத்துன்னு வரணும் சார். கலைஞர் ஆட்சியில் தான் சார் சீனியாரிட்டி மெத்தட் இருந்தது. அந்த மெத்தடை வந்து தயவு செஞ்சு எடுத்துன்னு வாங்க சார். படிச்சுட்டு 4000 5000 நாங்கள் என்ன வேலை செய்யணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்துங்களா சார்? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். இந்த மெத்தட கொஞ்சம் மாத்தி விடுங்க சார். நம்பிக்கையோட இருங்க. உட்காருமா? உட்காருமா, நீ உட்காரு. நாங்க உட்காருமா? உட்காரு 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 உட்காரு. ஐயா வணக்கம் ஐயா. நாங்க ஒயூர் காலனியில் சேர்ந்த முட்டவடி கிராமத்துல ஒயூர் சாந்தி அம்பேர் ஒயூர் கிராமத்துல சேர்ந்த முட்டவாடி. நாங்க கிறிஸ்துங்க. நாங்க தாய்த்தப்பட்டங்கன்னு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் உயர்ந்தங்க, வசதி உள்ளங்க. நாங்கள் எங்கள் வீட்டை வந்து பாருங்க, எங்கள் கிராமத்தை வந்து பாருங்க. நீங்கள் இதுக்கு உதவி செய்தீங்கன்னா நாங்கள். ஐயா தளபதி அலுவலர்களுக்கு வணக்கம். நான் முட்டவாடி கிராமத்திலேருந்து தெபோரா பேசுகிறேன். தெபோரால். எங்கள் ஊரில் பால்வாடி இல்லைங்க சார். குழந்தைங்க படிக்கிறதுக்கு பஸ் வசதி இல்லை, தெருவிளக்கு சார் எரியல. வேலை வாய்ப்பு கொடுங்க சார் இந்த கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு. என் பேர் சகுந்தலா சார். நான் ஒழுகூர் குப்பத்துலேருந்து சகுந்தலா. நான் ஒழுகூர் குப்பத்துலேருந்து வரேன். எங்கள் ஊருக்கு பஸ் வசதி இல்லை. ரேஷன் கார்டை மாசத்துல 1 நாள் தான் தரகிறாங்க. அது கூட 12 மணியோட போயிடுறாங்க. ஃபுல்லா இருந்தா தான் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வாங்கறதுக்கு வசதியா இருக்கும். வராரு கொஞ்ச பேருக்கு போடுறாரு, 12 மணியோட மூடின்னு போயிடுறாங்க. பொழுதுக்குமே இறங்கணும். ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல, ரொம்ப தூரம் நடந்து வரணும். அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க சார். வணக்கம் ஐயா. என் பேர் வந்து நகோமி ஐயா. ஆமா நகோமி.
நான் ஒழுகூர் காலிலிருந்து பேசுறேன் ஐயா. அண்ணா ஐயா ஆச்சுல இருக்கிறப்போ ரோடு போட்டாங்க ஐயா, இது வரைக்கும் ரோடு யாருமே வந்து பார்த்ததே கிடையாது. சுமாராக 3 கிலோமீட்டர் தளம் என் பசங்க எல்லாம் நடந்து போறாங்க ஐயா. ரோடு கிடையாது, ஒரு பஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி அடிப்படை வசதியே இல்லை ஐயா. எங்க மக்கள் ரொம்ப நன்றி. என் பேர் ராஜம் ஐயா, ராஜம் ராஜம், ஒழுகூர் ஊராட்சி முட்டோடி காலிலேருந்து வந்து பேசுகிறேங்க ஐயா. எங் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து 3 கிலோமீட்டர் ஒழுகூருக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு வந்து பிள்ளைங்க படிக்கணும். ஆனாலும் கூட பெண் பிள்ளைங்களை போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மினி பஸ் ஐயா ஆட்சியில் விட்டது படி மினி பஸ் விடுமாறு கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. நான் ஒரு கிறிஸ்டனுங்க ஐயா. 2005 ஐயா ஆட்சி இருக்கும்போது, அதாவது மத மாற்ற சட்டம் எதிர்கட்சி கொண்டு வரும்போது, நம்ம ஐயா வந்து அது கொண்டு போய் ஹைகோர்ட்டில் போட்டு மத மாற்ற மனுஷனுடைய உரிமைக்கு யாரை தடை செய்யக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கலைஞர் ஐயா வாழ்க, அவர் ஆட்சி வாழ்க. தளபதி அவர்களுக்கு வணக்கம். என் பேர் முத்தரசிங்க. ஆமாம், நான் தலங்க ரயில்வே ஸ்டேஷன் பாலகிருஷ்ணாபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. கோஞ்சாரிக்குப்பம் பஞ்சாயத்து. ரேஷன் கடை கிடையாது எங்களுக்கு, கோந்தராஜபுரத்தில் தான் இருக்குதுங்க. ரயில் ட்ராக் மேலே தான் ஏறி நாங்கள் போனோம். வாரத்தில் ஒரு டைம் தான் அரிசி போடுறாங்க. அந்த டைமோடு வாங்கினா தான் எங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கும். மற்றபடி எந்த டைம் வராங்க எந்த டைம் போகிறாங்கன்னே எங்களுக்கு தெரியல. அதை வந்து ஒழுங்காக கரெக்டாக டைமில் எங்களுக்கு போடுறத பற்றி ஒன்றுமே தெரியலிங்க. அதை அமைச்சு கொடுக்கணும் நீங்கள் தான். நன்றி நன்றி. சார்பா வணக்கங்க ஐயா. நான் இங்கே விநாயகபுரத்துலேருந்து வரேன். சசிகலா என் பேர். எங்கள் ஊர் 5 ஊர் சேர்ந்து தான் ரேஷன் கடைக்கு போய் வாங்குறதா இருக்குது. எங்கள் ஊரில் 200 வீடு கிட்ட இருக்குது. செப்பரேட்டாக ரேஷன் கார்டு பண்ணி கொடுத்தா எங்கள் ஜனங்களுக்கு வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கணும். எந்த ஒரு வேலை வாய்ப்போ எதனா கவர்மெண்ட்லேருந்து எதனா ஒரு ஸ்கீம் வந்தாக்கா எங்கள் ஊரில் படித்த பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கவர்மெண்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்திருக்குது, இந்த வேலைக்கு போகலாம் கொள்ளலான்னு எதுவுமே எங்களுக்கு தெரிய பெற மாட்டேன்றாங்க. யாருனா சொல்லி நாங்கள் போனாக்கா அதுக்குள்ள இந்த ஸ்கீம் முடிஞ்சிடுச்சு, இந்த இது முடிஞ்சிச்சின்னு சொல்லிடுறாங்க. மற்றபடி எங்கள் ஊரில் தண்ணியே கிடையாது, போரில் தண்ணின்றது வரது கிடையாது. இந்த ரேஷன் கடைக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நாங்கள் 2வது போனாக்கா இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு பொருளும். கரடிக்குப்பம் ஊராட்சி புதுராமாபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவசங்கரி என் பேர். ஆமாம், பிளஸ் டூ முடிச்சுட்டு வீட்டில் தான் சார் இருக்கிறேன். நட்சத்திரங்கள் போல் கூடியிருக்கும் என் குல மக்களுக்கும், கிரகங்களைப் போல் இருக்கும் என் தலைவர்களுக்கும், சூரியனை போல் எனக் காக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க ஊர் சார் ஒரு மலைங்களுக்கு காடுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் வந்து எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் அது தெரியுது மற்றவங்க கண்ணுக்கு. ஆனாலும் கலைஞர் ஆட்சி 2007-2008 தான் முதல் முதல்ல எங்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க, சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் கலைஞர் ஆட்சி காலத்துல தான் எங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா இந்த கடந்த 8 வருஷமா எங்களுக்கு எந்த வசதியும் கிடைக்கல. நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அவங்கள கூவத்தூரிலேயே அவங்க கதையை முடிச்சிருக்கலாம். இருங்க சார் நான் பேசணும். நாங்க மக்கள் பெண்கள் மனசு வச்சுட்டோம். நீங்க தான் முதலமைச்சர் எங்களுக்கு. இனிமேல் உங்க ஆட்சி கண்டிப்பா வரும். எங்க கலைஞர் கருணாநிதி அவர்களின் கனவை நினைவாக்கி அவரோட ஆத்ம சாந்தி அடைய செய்வோம் நாங்க. எங்க ஊர்ல 50 வீட்டுக்கு மேல இருக்கு சார், ஆனா பட்டாவே இல்லைங்க சார். கண்டிப்பா எங்க வீட்டுக்கு ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டமும் மருத்துவ வசதி வேணும் சார். எங்க ஊர்ல இருந்த நிறைய பெண்கள் படிக்கிறதுக்கு போறாங்க சார். அவங்களுக்கு பஸ் வசதி இல்ல, பாதுகாப்பு வசதி இல்ல சார். உங்ககிட்ட நாடி வந்திருக்கிற நீங்க தான் சார் எங்களுக்கு செஞ்சு தரணும். எங்க ரோஜி அம்மா சக்தியாலே நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. மறுபடியும் முதலமைச்சர் ஆகி கண்டிப்பா இந்த ஊருக்கு நீங்க வரணும் சார். எங்களுக்கு வாழ்த்துக்கு வாழ்ந்த இல்ல, நான் வணங்குறேன் சார் உங்களை. ரொம்ப தேங்க்யூ. என் பேர் பாரதியா. எங்களுக்கு ஆஸ்பத்திரி இதுவே இல்லை. ஒரு டெஸ்ட் போடணும், நடந்து வரணும். கரடி கொத்துக்கு தலகிராமம் எங்களுது. வாங்கூர் தலகிராமம் எங்களுது. எங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு இது போடுப்பாங்க ஐயா. வணக்கம். ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊரில் வந்து ஒரு பஸ். உங்க பேர் சொல்லுங்க. வேண்டாம் சார். எங்கள் ஊரில் வந்து பஸ் வசதி இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் வந்துதான் பிள்ளைகள் பஸ் ஏறி பள்ளிக்கூடமோ இல்லை காலேஜோ போனோம். காலையில் வர பஸ்ஸாம் கவர்மெண்ட் வண்டி வரமாட்டேன்றது. மறுபடியும் 3 சிங்கிள் வர வேண்டிய 33, இந்த 20,
43 இந்த மாதிரி வண்டி ஷிஃப்ட் பிரகாரம் வர்றதோ மூணு வண்டியுமே மத்திய டைம்ல வர்றதில்லை. அதனால குழந்தைங்க வெயில்ல வந்து காலேஜ் போறவங்க பஸ்ஸுக்கு போறவங்க எல்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. எங்களுக்கு ஒரு மினி பஸ் வர மாதிரியும் பாலகிருஷ்ணாபுரம் நாங்க வந்து தலங்க ஸ்டேஷன் அது உள்ள வர மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு செய்யவும், எங்களுக்கு ரேஷன் கிடைக்கும் அது உள்ளதான் வந்து ஏற்பாடு செய்யணும். இப்போதைக்கு எங்களுக்கு தண்ணி வசதியே இல்லைங்க ஐயா, மூணு நாளா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுங்கன்னு இருக்கிறோம். வணக்கம் ஐயா, நான் முடிச்சு கொள்ளுகிறேன். பஞ்சாயத்துலேருந்து வரேன் சார், கோவிந்தராஜபுரத்துலேருந்து லதா பேசுகிறேன். கோவிந்தராஜபுரத்துலேருந்து லதா பேசுகிறேன். எங்கள் ஊரில் ரேஷன் கடை இருக்குது சார், ரெண்டு நாள் போடுறாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க ப்ளீஸ், கொஞ்சம் ப்ளீஸ். பிள்ளை ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் சார். ஒரு 10-15 காடுக்கு வந்து ரேஷன் அரிசியே இல்லைன்னு சொல்கிறாரு. கேட்டால் கவர்மெண்ட்டில் குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வருது, 10-15 பேருக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் வெளியே வேலைக்கு போகிறவங்க தான் வந்து லேட்டாக வாங்குறது, அவங்களுக்கு தான் வாங்க முடியாது இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார். சார் சூரியன் இல்லாமல் பொழுது போகல, பொழுதும் வடியில நம்மளுக்கு எல்லாம் வெளிச்சம். என் பேர் லோகநாயகிப்பா, புதிய பாலகிருஷ்ணபுரம் கே லோகநாயகி. சூரியன் நமக்கு வந்தாதான் நம்ம இருட்டை வீழ்ச்சி நம்ம வெளிச்சத்துக்கு வரோம். நம்ம வாழ்க்கை எல்லாம் இருட்டுல இருக்குதுன்னு சொல்லி நம்ம உங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்க வந்திருக்கிற நம்ம ஐயா அவர்களுக்கு நம்ம கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டுமா உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். நம்ம ஐயா நம்ம குறைகள் எல்லாம் தீக்க நம்மளெல்லாம் பார்க்க நேர்வில் ஆர்வமாய் வந்திருக்கிற ஐயாவுக்கு நம்ம கோடான கோடி நன்றி. ஐயா எங்க ஊருக்கு ரேஷன் கடை ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி நாங்க பொம்பளைங்க போய் வாங்கி மேல ஏறி கொண்டு போக முடியல, கஷ்டமா இருக்குது. எங்க ஊருக்கு தெரு லைட் இல்லாம இருக்குது, குடி தண்ணீர் வசதி பொது குழாய் இல்லாம இருக்கு. ஐயா நாங்க 40 வருஷமா புதிய பாலகிருஷ்ணபுரத்துல இருக்கிறோம். எங்க வீடெல்லாம் கூரை வீட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஏழை மகளா இருக்கிறேன் நானு. எங்களுக்கு வந்து பட்டா இல்லாம இருக்குது, அந்த பட்டா கொடுத்தாதான் நாங்க வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்றாங்க. ரயிலோ பெரும்போக்குல 40 வருஷமா நாங்க வாழ்ந்து நிற்கிறோம். இதுக்காக யாரும் எந்த முதலமைச்சரும் இத எடுத்து செய்யல எங்களுக்கு. நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான குடும்பத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அத மாத்தி உங்க ஆட்சி நீங்க வந்து எங்களுக்கு பட்டா கொடுத்து வீட்டை கட்டி எங்களுக்கு எல்லாம் வசதி கொடுக்க வேண்டுமா ஐயா? அவர்களே காலையில தளபதிக்கு வணக்கம். என் பேர் லட்சுமி, கோவிந்தேரிலிருந்து பேசுறேன். எங்க ஊர்ல எல்லா வீடுக்கும் பட்டா தராங்க, எங்களை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க. அது ஏன் தெரியல. ஒரு வீடு 4 வருஷமா இஞ்சி வீந்து போயிட்டு வீடு இல்லாம இருக்காங்க. நாங்க பட்ட பசங்களை வச்சு நானே படுறோம். அதுக்கெல்லாம் எதுவுமே வசதி இல்லாம இருக்கு எங்க ஊர்ல. அது நீங்க தான் ஐயா எங்களுக்கு முடிச்சு வைக்கணும். எங்க வீட்டுக்கு எல்லாம் பட்டாவே கொடுக்க மாட்டாங்க ஐயா. எங்களை பார்த்தா நாங்க வந்து ஏன்னா 3 வீடு தான் இருக்கோம் உங்க இதுல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க ஐயா. அது யாருன்னு தெரியல. அதனால இளைய தளபதி MK ஸ்டாலின் நீ வந்து ரொம்ப எல்லாம் இது பண்ணுங்க ஐயா. ரொம்ப வருங்கால முதலமைச்சருக்கு வணக்கம். என் பெயர் மோகனவள்ளி, நான் கோவிந்தச்சேரி குப்பத்திலிருந்து வந்திருக்கேன். நான் கணவரால் கைவிடப்பட்டு எம்ஏ எம்ஃபில் பிஎட் படிச்சிருக்கேன். ஒரு கை குழந்தையோட இருக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என் கூட பிறந்தவர்களுக்கு யாருக்கும் கண்ணு தெரியாது. இந்த நிலையில வேலையற்று இருக்கிற எனக்கு வந்து தயவு கூர்ந்து ஐயா அவர்கள் எனக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா என் பேர் நதியா ஐயா, கோவிந்தராஜபுரம் கிராமம் நதியா. கோவிந்தராஜபுரம் கிராமம் சோழிகர் ஊராட்சி. குடி தண்ணீரே கிடையாது ஐயா. ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப அதுக்கு வழி பண்ணுங்க ஐயா. நீங்க தான் ஐயா வழி பண்ணு ஐயா. நாங்க சூரகண்டிகள்லேருந்து பேசுறோம். தங்கப்பண்ணி, குடிநீரே கிடையாது. நாங்க 1 மாசமா காசு குத்து வாங்கி தண்ணி குடிச்சுங்கிறோம். பஸ் வசதியும் இல்ல, தண்ணி கரண்ட் வசதியும் இல்ல, தெருங்களுக்கு லைட்டே போட மாட்டேங்க. அது பார்த்து முடிஞ்சிருச்சு.
சரி சரி மேடம் உட்காரு போய் போய் அப்படி போய் போமா அப்புறம் வாங்கிக்கிறமா. மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் பேசியிருக்கிறீங்க. இது வரைக்கும் நான் பல ஊராட்சி சபை கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அதிகமாக பேசுனது இந்த கரடிப்புதூர் ஊராட்சியில் தான் அதிகமாக பெண்கள் 35 பேர் பேசியிருக்கிறீங்க. ஆக அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க, விழிப்புணர்வாக இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அந்த 35 பேர் பேரையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த பேரை கூட உங்களிடத்துல நான் படிக்க விரும்புறேன். பூர்ணிமா, ஆனந்தி, சுமதி, தனபதி, சீதா, புஷ்பராணி, உஷா, ஸ்ரீதேவி, ஜனா, ராகுகீதா, சுமலதா, வரலட்சுமி, லதா, திலகவதி, ஜெயபாரத், பூமகள், சாந்தி, தெபோரா, சகுந்தலா, லகோமி, ராஜம், முத்தரசி, சசிகலா, சிவசக்தி, பார்வதி, வேண்டா, லதா, லோகநாயகி, லட்சுமி, மோகனவல்லி, நதியா, தங்கமணி. ஆக இவங்க பேசுனது ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். குடிநீர் பிரச்சனை, பட்டா பிரச்சனை, அதே மாதிரி மருத்துவமனை, இன்னும் சொல்ல போனால் 108 வசதி, அரசு பேருந்து முறையாக வர்றதில்லை, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்து மூலமாக இங்கே கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும், வேலைவாய்ப்பு, ரேஷன் கடை இருக்கக்கூடிய ரேஷன் கடையை இங்கே நாங்கள் கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு, அது மாதிரி ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பாலங்கள் இல்லை, தெருவிளக்குகள், 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சொல்லியிருக்கிறீங்க. அடிக்கடி இந்த ஹைவேஸில் விபத்துகள் ஏற்படுது. அதே மாதிரி வேலைவாய்ப்பில் டீச்சர் படிச்சுட்டு, டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வழங்க வேண்டும் என்ற அந்த பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அதையும் சொல்லியிருக்கீங்க. சர்டிபிகேட் கூட சான்றிதழ் கூட வர கொடுக்க முடியலங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க. பால்வாடி பிரச்சனை, மினி பஸ், இது மாதிரி 35 பேரும் இது மாதிரி தான் சொல்லியிருக்கிறீங்க. ஒன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும், உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கிராம பகுதிகளுக்கு, பஞ்சாயத்துகளுக்கு, இந்த ஊராட்சி பகுதிகளுக்கெல்லாம் மக்கள் பணி செய்யணும், மக்களுடைய குறைகளை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல், எப்படி எம்பி எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறாங்களோ, எம்எல்ஏ எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறாங்களோ, அது மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தணுங்கிறது சட்டம். ஆனா அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு இது வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல. ஏன் நடத்தலன்னா, இந்த நடத்தினா திமுக வந்துடும், ஜெயிச்சிரும் அப்படிங்கிற அந்த பயம், அதனாலதான் இது நடத்தாமையே என்ன தள்ளி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி இருந்தப்போ உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் முறையாக நடத்தணும். கலைஞர் 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ உள்ளாட்சி தேர்தல அப்பப்போ டயத்துக்கு டயத்துக்கு நடத்தி, இங்க எல்லாரும் சாதனைகளும் சொன்னீங்க, கலைஞர் ஆட்சியில் இதெல்லாம் கிடைச்சது, மகளிர் சுயதுக்குள்ள இந்த இதெல்லாம் இங்க தீர்த்து வச்சிங்க, கட்டடம் கட்டி கொடுத்தீங்க, குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, அதெல்லாம் திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் முறையாக நடத்தினதுனால தான் அங்கங்கே லோக்கலில் பஞ்சாயத்துக்கு பிரசிடென்ட் இருந்தாங்க, கவுன்சிலர் இருந்தாங்க. ஆக இப்படி அந்த அமைப்பின் சார்பில் நடத்தணும், அந்த பிரதிநிதிகள் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதோட மோசம், இந்த சோழிங்கர் தொகுதியில் எம்எல்ஏவும் இல்லை, உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை, 1 வருஷமாக எம்எல்ஏவும் இல்லை. அதான் முதலே சொன்னேன், எம்எல்ஏ பதவியாக பறிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அதனால ஒரு அனாதையாக இந்த சோழிங்கர் தொகுதி இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழி சொல்றேன்,
இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலோடு பொதுவான தேர்தலும் வரத்துக்கூட வாய்ப்பு இருக்கு, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அந்த தேர்தலும் வந்தா, அதே மாதிரி இந்த தொகுதியினுடைய இடைத்தேர்தலும் வந்தா, நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறப்பான ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த உடனே முதல் வேலையாக உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை நடத்துவோம், நடத்த போறோம் என்ற அந்த உறுதியை நான் உங்க இடத்துல முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி, அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எம்பி எலெக்ஷன் வருது. அதை மறந்துடக்கூடாது. நீங்க மோடி வந்தா அதை செஞ்சிருவாரு, இதை செஞ்சிருவாருன்னு எல்லாரும் ஒரு கற்பனை கோட்டரை கட்டினாங்க. மோடி அந்த அளவுக்கு வாக்குறுதிகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, அது விளம்பரப்படுத்தப்படுச்சு, திட்டமிட்டு விளம்பரம் பண்ணாங்க, பொய்யான வாக்குறுதிகள். நான் ஸ்மார்ட் சிட்டி ஆக்குவேன், பல வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னார், எங்கே பார்த்தாலும் தொழிற்சாலைகளை உருவாக்குவேன்னு சொன்னார். எல்லாத்த விட பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அபாண்டமான ஒரு பொய் என்ன சொன்னார்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கருப்பு பணம் பல கோடி ரூபாய் இருக்கு, ஆக சுவிஸ் வங்கியில் இருக்கு, அந்த வங்கியில் இருக்கு, இந்த வங்கியில் இருக்கு, அந்த ஊரில் இருக்கு, அந்த நாட்டில் இருக்குன்னா சொன்னார். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த கருப்பு பணத்தை கொண்டு வந்து டெபாசிட் பண்ண போறேன், பேங்க்ல போட போறேன், ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு போடுவேன்னு சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யாராவது சொல்லுங்க தெரிஞ்சிருந்தா. 15 லட்சம் போடுறேன்னு சொன்னார்ல, சொல்லி எத்தனை 4.75 வருஷம் ஆச்சு. 15 லட்சம் போட வேண்டாம், ஒரு 15,000 ரூபா போட்டிருக்காரா சார்? 15,000 அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபா கிடையாது. ஆக இப்படிதான், ஆக மத வெறி பிடிச்ச ஒரு ஆட்சியாக நிற்கிருக்கு. எங்க பார்த்தாலும் மத கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய மொழி தமிழ் மொழியை அழிக்கணும், இந்தி மொழியை கொண்டு வரணும், சமஸ்கிருத மொழியை கொண்டு வரணும், அதுக்காகவே இன்னைக்கு திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்காரு. தவிர அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த ஆட்சிக்கு அவர் தான் சப்பக்கட்டை கட்டிட்டு இருக்காரு, முட்டு கொடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஆட்சி எப்போ போயிருக்கும், ஜெயலலிதா இறந்த உடனே இந்த கட்சி உடஞ்சு மெஜாரிட்டி இல்லாத நிலையில தான் இப்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த ஆட்சி போயிருக்கும், ஆனா எடப்பாடி ஆட்சியை காப்பாத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி தான். ஆக இந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. இந்த பெண்களுடைய சுய உதவி குழு பத்தி கூட ஒரு சகோதரிங்க பேசுற போது சொன்னாங்க, நீங்க இருந்தப்போ கடன் உதவி கிடைச்சது, வங்கி கடன் கிடைச்சது, சுழல் நிதி கிடைச்சது, மானியத்தோடு கூடிய கடன் கிடைச்சது, எல்லாம் சொன்னீங்க, உண்மைதான். நான் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தேன், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த மகளிர் சுயதவி குழு இருந்துச்சு. கலைஞர் தான் முத முதல்ல மகளிர் சுயதவி குழு 89ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வச்சார். எதுக்காக மகளிர் சுயதவி குழு? நீங்கள்லாம் தன்னம்பிக்கை பெற்றவர்களாக வாழணும், சொந்த காலில் நிற்கணும். பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு தந்ததும் கலைஞர் ஆட்சி தான். ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமா பெண்களை தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டது கலைஞருடைய ஆட்சி தான். கற்பனை பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம், ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்கு உதவித்தொகை தந்ததும் முத முதல கலைஞருடைய ஆட்சி தான். ஆக இப்படி உள்ளாட்சி அமைப்பில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கியதும் கலைஞருடைய ஆட்சி தான். ஆக அப்படிப்பட்ட பெண்கள் தன்னம்பிக்கை பெற்றவர்களாக வாழணுங்கிறதுக்காக தான் மகளிர் சுயஉதவி குழு ஆரம்பித்தோம். அந்த மகளிர் சுயஉதவி குழு கடனை கொடுக்கறதுக்கு நான் ஒவ்வொரு மாவட்டமாக துணை முதலமைச்சராக இருந்தப்போ, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ நானே நேரடியாக போனேன். போய் அரசு விழாவில் போய் கலந்துக்கிட்டு அத்தனை பேருக்கு கொடுத்தேன். 1000 பேரா, 2000 பேரா, 3000 பேரா, 4000 பேரா, 5000 பேர் வரைக்கும் இருப்பாங்க. எல்லாருக்கும் நான் தான் கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் பல அரசு நிகழ்ச்சிக்கு போகிறீங்க, நலத்திட்ட உதவிக்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மந்திரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 500 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை 200 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லை 100 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கூட முழுசாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா வேலை நிறையா இருக்கும், அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க.
மிச்சத்தை கொண்டு வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்க வந்து ஆபீஸ்ல வாங்கிக்கோங்க, இல்ல உங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறோம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து சேரவும் சேராது, பல பேருக்கு பாதி பேருக்கு வரவே வராது. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கலைஞர் எனக்கு உத்தரவு போட்டார். அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த 5000 பேருக்கும் நானே நின்று அந்த மேடையில் நின்றுக்கிட்டு ஒத்த ஒத்தரையா மேடைக்கு வர சொல்லி, வரிசையா வர சொல்லி ஒத்த ஒத்தருக்கும் கொடுத்துட்டு முழுசா கொடுத்துட்டு போன உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் கூட சில தாய்மார்கள் வந்து மேடைக்கு வந்து எனக்கு திஷ்யெல்லாம் கூட சுத்தி போட்டிருக்கிறாங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னும் சில தாய்மார்கள் வந்து என்னிடத்துல வந்து கேட்பாங்க, ஏன்பா இவ்வளவு நேரம் நிக்கிறிய, காலையில 10 மணிக்கு நிக்கின, 12 மணி 1 மணி ஆச்சு, இப்போ நாங்கெல்லாம் நீ கொடுக்குற கவரை வாங்கிட்டு போயிடுறோம், இப்படியே நின்றுட்டு இருக்கோம், காலெல்லாம் வலிக்கலையான்னு கேட்பாங்க. உட்காந்துட்டு கூடுன்னு கூட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வலிக்கல, ஏன் தெரியுமா, நான் கொடுக்குறப்ப நீங்க அப்படி மலர்ச்சியா வாங்குறீங்கல்ல, அதை பார்த்தோன்னே என் கால் வழியெல்லாம் தானா பறந்து போயிடுதுன்னு சொல்றேன். கலைஞர் அந்த அளவிற்கு அதுல முக்கியத்துவம் கொடுத்து எங்களை பணியாற்ற சொன்னார். ஆக அந்த அளவுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நாம் அதெல்லாம் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு பெண்களுடைய முன்னேற்றம் கிடையாது, மக்களுடைய முன்னேற்றம் கிடையாது, இளைஞர்களுடைய முன்னேற்றம் கிடையாது, மாணவர்களுடைய முன்னேற்றம் கிடையாது. ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க, கோடி கோடியா கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கிராமத்தில் சொல்லுவாங்க விடா கொண்டன் கொடா கொண்டன்னு, அது மாதிரி இன்னைக்கு மோடி ஒரு விடா கொண்டனாக, கொடா கொண்டனாக எடப்பாடி, இந்த ரெண்டு விடா கொண்டன் கொடா கொண்டனாக ரெண்டு பேர் இன்னைக்கு இருக்கிற இவங்களை ஒழிக்கணும், ஒழிச்சாதான் நல்லா இருக்கும். ஆகவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வரப்போகுது, அப்படி வருகிற தேர்தலில் எந்த நம்பிக்கையோடு இங்கே வந்து இந்த பிரச்சனைலாம் எடுத்து சொன்னீங்களோ, எந்த நம்பிக்கையோடு மனுக்களை இவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு காரியம் நடக்கும்னு நினச்சிட்டு கொடுக்குறீங்களோ, அந்த நம்பிக்கையெல்லாம் முழுமையாக நிறைவேற்றப்படணும்னா, இப்போ நீங்கள் சொன்னதில் எல்லாத்தையும் எங்களால் நிச்சயமாக இப்போ நிறைவேற்ற முடியாது, ஏன்னா ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை. இருந்தாலும் எதிர்கட்சிங்கிற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல அதிகார இடத்துல நாங்கள் சொல்லி சில பிரச்சனைகளை சொல்லுவோம், அவங்களும் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா கூட அமைச்சர்கள் ஏதாவது செஞ்சு ஏதாவது பழி வாங்கிடுவாங்கன்னு பயந்துட்டு செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்னைக்கு இருக்கும். ஆக முழுசாக அது நிறைவேறணும்னா, இவைகளை அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றி தரணும்னா, திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால்தான் அவைகளெல்லாம் முழுமை பெற முடியும். அந்த நம்பிக்கையோடு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் எடுத்து சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் நான் குறித்து வச்சிருக்கிறேன். இங்கே 35 பேர் பேசுறது மட்டும் இல்லை, மனுக்களும் நூற்றுக்கணக்கான மனுக்களின் கையில் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கும் உரிய நடவடிக்கை எடுத்து நல்ல வகையில் பணிகள் ஆற்ற நாங்கள் காத்திருக்கிறோம். எனவே இங்கே எழுச்சியோடு இவ்வளவு கட்டுப்பாட்டோடு இங்கே வந்து அமர்ந்து காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இனிமே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, ஆட்சியை மாற்றணும் அந்த நிலப்பு தான் உங்களுக்கு இருக்கணும். நான் இருக்கேன், என்ன நம்புறீங்கள, என்ன நம்புறீங்கள, அந்த நம்பிக்கையோடு இருங்கள். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.